இப்ப சில இதுகள்லாம் வந்து இந்த மாதிரி இந்த சீக்ரெட்டுன்ட்டு ஒரு புக்கில் கூட இருக்கு. அது என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நமக்கு நம்ம அடையணும்னு நினைக்கிறத வந்து நம்ம அடைஞ்சதாகவே நினைச்சு நம்முடைய சிந்தனைகளை வச்சுக்கிட்டோம்னு சொன்னா அந்த பொருள் நம்மகிட்ட வந்து சேர்ந்துரும்ங்கிற மாதிரி ஒரு ஒரு தியரியை ஃபார்ம் பண்றாங்க. இப்ப இது என்னன்னு சொல்லி சொன்னா, நீ எதுவாக இருந்தாலும் நீங்க ஒரு முயற்சியை தூண்டுற மாதிரி, ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருந்துன்னு சொன்னா இந்த அணுகுமுறை வந்து கொஞ்சம் உதவியாவே இருக்கும். அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். பட் இருந்தாலும் அது வந்து நம்ம செயலை தூண்டாம நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறதுங்கிறது செயலை கூட முடக்கி போட்டுரும். அதனால வந்து செயலை முடக்காத அளவில் அதை வச்சுக்கணும். அதுதான் வந்து ப்ராக்டிக்கலா நம்ம எடுத்துக்கிறது. இருக்கு ஆகாமிய கர்மாங்கிறது வந்து ஆகாமிய கர்மா நம்முடைய கர்மாங்கிறது எல்லாம் இது டைரக்டா நம்ம வந்து அதை அக்கௌண்ட் பண்ண முடியாது. அதுவுமே கூட இன்டைரக்டா தான் வருது. பட் அது ஒரு நம்பிக்கை அடிப்படையில நம்ம பண்ணிடலாம். நல்லது செஞ்சா நல்லது கிடைக்கும், மோசமானது செஞ்சா மோசமானது ஏற்படும்ங்கிற ஒரு ஜெனரல் தியரியை பின்பற்றி நம்ம நல்லதே செய்யறதுங்கிறது வரோம். ஆனா நல்லது செஞ்சுட்டு உடனே எனக்கு பலனை எங்கன்னு எல்லாம் உடனே நம்ம டிமாண்ட் பண்ணிடலாம் கேட்க முடியாது. அதான் நம்ம கடமை, அது நல்லது செய்யறது நம்ம கடமை. நம்ம நல்லது செஞ்சா நிச்சயமா நம்ம நல்லது நம்மளுக்கு வந்து சேரும் நெட்டி சொல்லும்போது உண்மையிலே சார், நீங்க அதை வந்து நீங்க சிலதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னு சொன்னா உண்மையிலே இது வேலை செய்யுதுங்கிறதையும் புரிஞ்சுட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆமா வேலை செய்யுதுங்கும்போது சில நேரங்களில் நம்ம உடனடியாக ரிசல்ட்டை பார்க்க முடியாது. ஆனால் இருந்தாலும் ஒரு நம்பிக்கையை நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா அது நிச்சயமா அது ஏதாவது வகையில் நமக்கு வரும்ங்கிற ஒரு உறுதியோட நம்ம நல்லதே செஞ்சுட்டு இருக்கலாம். மற்றபடி நீங்க அந்த மாதிரி நம்பிக்கையை வச்சு சில இதுகளெல்லாம் இது பண்ணி அதையே விசுவலைஸ் பண்ணி அதே கனவு கண்டுகிட்டே இருக்கிறதுங்கிறதெல்லாம் நம்ம முடக்கி போடாம பார்த்துக்கோம். செயலுக்கு தூண்டுதான் விரும்பினே கர்ப்பம் பண்றதுனால நடக்க போறது. அடுத்த கேள்விங்க, Why are we all born in this world? Is it for actions or it is to realize ourselves or both? அதாவது நாம ஏன் பிறந்திருக்கோம், நம்ம பிறந்தது வந்து செயல் செய்யறதுக்கா, அல்லது நாம வந்து நம்ம தன்னை உணர்வதற்கா, அல்லது ரெண்டுக்குமையா? இப்ப என்னங்கன்னா நம்ம பிறந்திருக்கிறதுன்னு சொல்லி சொன்னாலே நம்ம உணர்றதுக்குன்னு சொல்லி நம்ம பிறக்க போறது இல்லை. ஏன்னா இது வந்து நம்ம பிறந்துட்டோம்னு சொன்னா செயல் தான், செயலுக்காக தான் பிறக்கிறோம். செயலே இல்லைன்னு சொல்லி சொன்னா பிறவியே இல்லாம போயிடும். செயலோட தான் பிறகு வருது. பட் இருந்தாலும் என்னங்கன்னா நம்ம நம்மளை உணர்றது வந்து அது அதோட இணைஞ்சு போயிட்டுன்னு சொன்னா என்ன கொஞ்சம் நம்மளோட செயல் வந்து என்ன கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம நம்மளை உணர்ந்த நிலையிலையும் செயல்படலாம், நம்மளை உணராமலும் செயல்படலாம். அப்போ நம்ம செய்யற உணர்றதுங்கிறது அது ஒரு கடமையா போயிருது. ஆனா அதே நேரத்தில் செயல்ங்கிறது அது ஒரு இயற்கையினுடைய அமைப்பா இருக்கு. இந்த இயற்கையினுடைய அமைப்பா நம்ம வந்து ஒரு செயலுக்காகத்தான் நம்ம பிறந்திருக்கிறோங்கிற மாதிரி இருக்கு. ஆனா அதே நேரத்தில் நம்மளை அறியறதுங்கிறது நம்மளுடைய கடமையா இருக்கு. அது அந்த கடமையில நம்ம இருந்துட்டோம்னு சொல்லி சொன்னா நம்ம நம்மளை புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நம்மளுடைய செயலுமே இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்ஷனா இருக்கும். அதனால ரெண்டையும் இணைச்சிக்கிட்டா நல்லது. அடுத்த க்வெஸ்சன், வாட்ஸ் பர்பஸ் ஆஃப் த கிரியேட்டர், வை ஹி சுட் கிரியேட் சம்திங் அண்ட் டிஸ்ட்ராய் ஹிஸ் ஓன் கிரியேஷன், இஃப் ஹி இஸ் த ஓம்னிபோட்டன்ட் வை நாட் ஹி கைட் ஹிஸ் கிரியேஷன்ஸ் டு கோ இன் த ரைட் பாத், இஸ் ஹி அக்கௌண்டபிள் டு சம்படி சுப்பீரியர்? அதாவது ஒருத்தர் வந்து எல்லாமே சர்வசக்தி உள்ளவர் ஒருத்தர் தான் எல்லாத்தையும் படைச்சாருன்னு சொல்லி சொன்னா ஏன் எல்லாத்தையுமே நல்லாவே செஞ்சுட்டு போகக்கூடாது, எல்லாமே நல்லாவே வச்சுக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்றாரு. அப்புறம் அவருமே வந்து அவர் இன்னொருத்தருக்கு பரிசுல வேண்டிய நிலைமையோ இருக்காங்கிற மாதிரி அதையும் கேட்கிறாரு. இப்ப இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஏதோ ஒரு உலகத்துக்கு போய் தான் தெரிஞ்சுக்கிடணும். அதனால இப்ப நமக்கு தெரிஞ்ச அளவு இதெல்லாம் சும்மா நம்ம வந்து சும்மா அனுமானமா நம்ம ஏதாவது வந்து நம்ம சொல்லிடலாம் அவ்வளவுதான். ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து பிரபஞ்ச ரகசியங்கள்ங்கிற மாதிரி உள்ள ஒரு இது. பட் இருந்தாலும் நாம வந்து நாம படிச்சது தெரிஞ்சுக்கிட்டது அப்புறம் அனுமானிச்சுக்கிட்டது இப்படித்தான் இருக்கலாம்னு சொல்லி இது பண்றதுல பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நம்ம சாஸ்திரங்களுமே என்னன்னு சொல்லி ஈஸ்வரன் வந்து வேற யாரையோ படைக்கிறதுங்கிற மாதிரி அர்த்தத்துல சொல்லுங்க. அவரே தான் எல்லாமாவும் இருக்கிறாருங்கிற மாதிரி தான் சொல்லு. தானே வந்து பலவாகட்டும்ங்கிற மாதிரி தானே பலவா இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால படைக்கிறதும் அவருதான், பிரச்சனைகளை அனுபவிக்கிறதும் அவருதாங்கிற மாதிரி இருக்கு. எல்லாமே அவராகவே இருக்கிறதுனால இது அவர் வந்து யாருக்குமே ஆன்சரபிள்ங்கிற மாதிரி இல்லை. அவராகவே அப்படி இருக்கிறாருங்கும்போது அதில் நம்ம ஒன்றும் குறை யாரையுமே குறை சொல்ல முடியாது.
ஏன்னா இது வந்து இப்ப நீங்க வந்து இன்னொருத்தரை போய் அடிச்சீங்கன்னு சொன்னா அது ஒரு குறையா சொல்லலாம், நீங்களே உங்களை அடிச்சுட்டீங்கன்னு சொன்னா அதை குறையா சொல்ல முடியாது. அதனால இது வந்து தானே தானே பலவா இருந்து செயல்படுற மாதிரி சாஸ்திரங்கள் அப்படிதான் சொல்லுது. இறை ஈஸ்வரனே தன்னை பலவாக வச்சுக்கிட்டு செயல்பட்டுருக்கிறார். கடைசியில கூட எல்லாமே அவருக்குள்ளே எல்லாமே ஒடுங்கிறதுங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதனால நம்ம இந்த அளவு எடுத்துக்கலாம், ரொம்ப நம்ம அதை போய் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கு முக்கியமா தேவை என்னன்னு சொன்னா நீங்க லிபரேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான் முக்கியமானது. அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை நம்ம செம்மையா வாழணும், இதுதான் முக்கியமானது. அதுக்கு வந்து நீங்க உங்க அண்டர்ஸ்டாண்டிங்கை பயன்படுத்திடுங்க, நல்ல முறையில இது பண்ணிடுங்க. நீங்க இதுக்கு இன்னொருத்தரெல்லாம் போய் கூப்பிட்டு நடக்க வேண்டாம், ஈஸ்வரன் பிரபஞ்ச இதுலாம் வேண்டாம். அதெல்லாம் நம்ம வந்து சரி கேட்டதோட நிப்பாட்டிடுங்க, அதை ஒரு ஒரு சூப்பர்ஃபிஷியலா கேட்டுட்டு அதை விட்டுட்டு அப்புறம் அந்த இதை மறந்துடலாம். மறந்துட்டு நம்ம பிராக்டிக்கலா நமக்கு ஆக வேண்டியதை பாக்குற மாதிரி.